ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற சேனலில் ரொம்பவே சுவையான மற்றும் ஸ்பைசியான வில்லேஜ் ஸ்டைலில் அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி தான் மசாலா வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி வீட்லேயே மசாலா வந்து தயார் பண்ணி அதை வந்து நம்ம சிக்கன் ரெசிபியில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம மசாலா தயார் பண்ணுறதுக்கு வறுத்தெடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே. அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு. ஸோ இதை நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1/6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. மசாலாவை வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா 2 சில் தேங்காவை பொடியாக நறுக்கி அதையும் வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுத்து போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 50 ml நல்லெண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 பட்டை, 1 ஏலக்காய், அப்புறம் லவங்கம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 150 கிராம் தக்காளியை வந்து நறுக்கி வச்சதை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்திருக்கு. இது கூட வந்து நம்ம 2 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம். தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதில் நாங்கள் 300 ml வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுண்ட விட போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு சிக்கன் கிரேவி வந்து சூப்பராகவே வந்திருக்கு. இதோட ஸ்பைஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு தூக்கலாக தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இந்த ரெசிபி வந்து. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.